இஸ்லாத்துக்கு தர்காக்கு என்னங்க சம்பந்தம்? எங்கயாவது ஹலால் சாராய கடை நீங்க காமிக்க முடியுமா? ஹலால் சாராய கடை காமிக்க முடியாது இல்ல, சாராயமே ஹராம். இப்படி ஒருத்தர் மரணிச்சுட்டா அதற்கு பிறகு நீங்க மேல ஒரு கட்டடம் கட்டுறீங்கல்ல, செங்கல் வச்சு சிமெண்ட் மணல் எல்லாம் கலக்கி அதுல பூசி அதை அடுக்கி அதை கட்டடமாக்கி அதுக்கு மேல பச்சை கலர்ல பெயிண்ட் அடிச்சு அதுக்கு மேல மாலைகளை போட்டு அதுக்கு மேல சந்தனங்களை பூசி அவுளியாவே நாதாவே என்று நீங்கள் ஒரு கட்டணம் கட்டி வச்சிருக்கீங்களே, இதற்கும் இஸ்லாத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அப்துல் காதர் ஜிலானி அவுளியா என்று நீங்கள் சொன்னால் அல்லாஹ் சொன்னானா இல்ல, நபிகள் நாயகம் சொன்னாங்களா அப்துல் காதர் ஜிலானி அவுளியான்னு சொன்னாங்களா இல்ல, கௌசுல் ஆசம் அப்துல் காதர் ஜிலானி தஸ்தகீர் பல பேர் நீங்க கூப்பிடுறீங்களே இவர் அவுளியா நீங்க சொல்றீங்களே, உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது யார்? தாகுல் அமீத் நாகூர் அடங்கி இருக்கிறாரு, இவர் அவுளியா நீங்க முடிவு பண்ணீங்களே, இவர் அவுளியா என்று உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? அல்லாஹ் மறுமை நாள்ல நன்மை தீமைய மீசான் என்ற தராசுல வச்சு எடை போட்டுதான் இவர் நல்லவரா கெட்டவரா மறுமை நாள்ல முடிவாகும். இந்த உலகத்துல தெரியாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, ஒரு சின்ன குழந்தை இறந்து போகுது, சொர்க்கத்துடைய சிட்டுக்குருவியில ஒரு சிட்டுக்குருவி செத்து போச்சுன்றாங்க, இந்த குழந்தை டைரக்டா சொர்க்கம் தான் போக போகுதுன்னு சொல்றாங்க அந்த அம்மா ஆயிஷா அம்மா ரசூலுடைய மனைவி. ரசூலா கேக்குறாங்க, ஆயிஷாவே உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க. அந்த குழந்தை சொர்க்கவாசின்னு சொல்லி உனக்கு அறிவித்தது யார்? தந்தையினுடைய முதுகன் தண்டில் அந்த குழந்தை இருக்கும் பொழுதே, இந்திரிய துளியாக இருக்கும் பொழுதே அந்த குழந்தை சொர்க்கவாசியா நரகவாசியான்னு முடிவு செய்திடறான். எனவே நீ அந்த வார்த்தையை சொல்லிடாதே என்று சொன்ன செய்தி முஸ்லீம்ல இடம் பெற்றிருக்கிறது. அந்த குழந்தைக்கு அல்லாஹ் என்ன முடிவு எழுதியிருக்கான்னு தெரியாதுன்றாங்க. நீங்க எப்படிங்க அப்துல் காதர் ஜிலானி சொர்க்கவாசின்னு எப்படிங்க முடிவு பண்ணீங்க? ஆக ஒருத்தர் அமல் செய்கிறார்கள் என்றால் அதை வைத்து என்ன செய்ய முடியாது, சொர்க்கவாசி நரகவாசின்னு நாம முடிவு பண்ண முடியாது, மறுபடியும் தெரியும். நீங்க எப்படிங்க அப்துல் காதர் ஜிலானி சாகுல் அமீத் பாதுஷா போன்ற அவுளியாக்கள் என்று இவங்க நல்லடியார்கள் இவங்க சொர்க்கவாசிகள் நம்மளை எல்லாம் சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு போவாங்க என்ற அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறீங்களே, இது குஃப்ர் இல்லையா? இது இணை வைப்பு இல்லையா? இது ஷிர்க் இல்லையா? யோசிச்சு பாருங்க. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டத்தில் இணை வைப்பை வேறறுத்த இப்ராஹிம் நபி என்ற தலைப்பு எனக்கு தந்திருக்கிறார்கள். இப்ராஹிம் நபி பொறுத்த வரைக்கும் அவரை முஸ்லிம்கள் மட்டுமே பெருமை கொண்டாட மாட்டார்கள், உலகத்தில் மூன்று மதங்கள் அவரை பெருமை பாராட்டுகிறது. ஒன்று யூத மதம், இன்னொன்று கிறிஸ்தவ மதம், இன்னொன்று இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம். மூன்று மதங்கள் ஒருவரை பெருமைப்படுத்துகிறார்கள் என்றால் அவர்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். திருக்குறானில் சொல்லப்பட்ட நிறைய சிறப்புகள் உங்களுக்கு தெரியும், வத்தஹதல்லாஹு இப்ராஹிம் ஹலீலா, அல்லாஹ் இப்ராஹிம் நபியை உற்ற தோழனாக ஆக்கி கொண்டான், அல்லாஹ்வுக்கு ஃப்ரெண்ட், அவர் நண்பர். இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானிதன் லில்லாஹி ஹனீஃபா, இப்ராஹிம் தனி மனிதர் தான், தனி மனிதராக இருந்தாலும் ஒரு சமுதாயமாக இருந்தார், கொள்கை உறுதிமிக்க நபராக இருந்தார், உண்மை வழியில் நின்றவராக இருந்தார் என்று அல்லாஹ் சொல்கிறான். மறுமை நாளில் எல்லாரையும் எல்லாம் ஒன்று திரட்டி எழுப்பாட்டுவான். அந்த மஹ்ஷர் பெருவெளியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஹ்ஷரூன யௌமல் கியாமத்தி ஹுஃபாதன் உராதன் குர்லன், மறுமை நாளில் நீங்கள் எல்லாம் ஆடை இல்லாமல் எழுப்பப்படுவீர்கள், செருப்பு இல்லாமல் எழுப்பப்படுவீர்கள், கத்தனா செய்யப்படாமல் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எல்லாருமே ஆடை இல்லாத சூழ்நிலையில் நிற்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவ்வலுமை யுக்ஸா யோமல் கியாமத் இப்ராஹிம், மறுமையிலே முதல் முதலாக ஆடை அணிவிக்கப்படுபவர் இப்ராஹிம் தான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அல்லாஹ் முதல்ல கண்ணியத்தை அவருக்கு தான் கொடுக்குறான். நாம கூட தொழுகையில அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மத் வாலா அலி முஹம்மத் கமா சல்லைத் அலா இப்ராஹிம் வாலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜித் என்ற சலவாத் ஓதுகிறோம். இதனுடைய பொருள் என்ன தெரியுமா? இப்ராஹிம் நபிக்கு நிறைய அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறான், இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தாருக்கு நிறைய அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறான். அந்த அருளை யாருக்கு கேட்குறோம்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும்,
முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தினருக்கும் அருளை கேட்கிறோம். எதை போல? இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் பொழிந்த அருளை போல இந்த ஸலவாத்தை நாம கேக்குறோம். அப்ப அல்லாஹ் எவ்வளவு அருள் புரிந்திருப்பான். மிகப்பெரிய இடத்துல நிற்கக்கூடியவர் இப்ராஹிம் அலைஹி ஸலாம். அவர் இடத்துல நிறைய பாடம் இருக்கு. இன்னும் சொல்ல போனாங்க, குரான்ல இரண்டு நபிகளுடைய பேரை சொல்லி பின்பற்றுங்க நல்லா சொல்றான். ரெண்டு நபிமார்களுடைய பேரை சொல்லி பின்பற்றுங்க, ஃபாலோ பண்ணுங்க நல்லா சொல்றான். அந்த ரெண்டு நபியில ஒரு நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நமக்கு தெரியும். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா. இந்த நபி இடத்துல, இந்த முஹம்மது இடத்துல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று நல்லா சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அழகிய முன்மாதிரி இருக்கிறது நல்லா சொல்றான். இன்னொன்னு யாரு? இப்ராஹிம் நபி. இப்ராஹிம் நபியை நீங்கள் பின்பற்றுங்கள் நல்லா சொல்றான். இன்னொரு இடத்துல இந்த இப்ராஹிம் இடத்திலையும் இப்ராஹிம் உடன் இருந்தார்களே ஈமான் கொண்டவர்கள் அவர்களிடத்துல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது நல்லா சொல்றான். அழகிய முன்மாதிரி என்று அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஒன்று இப்ராஹிம் நபிக்கும், இன்னொன்று முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குறித்து அல்லாஹ் பேசக்கூடிய பல இடத்துல ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான். அதுதான் என்னுடைய தலைப்புக்கு அடிப்படை காரணம். என்ன வார்த்தை தெரியுமா? இப்ராஹிம் நபி ஒருபோதும் இணை வைத்தவராக ஷிர்க்ல இருந்தவராக இல்லை அல்லாஹ் சொல்றான். மா கான இப்ராஹிமு யஹூதியன் வலா நஸ்ரிய வலா நஸ்ரானியன் வகான ஹனீஃபம் முஸ்லிமா வமா கான மினல் முஷ்ரிகீன். இப்ராஹிம் யூத மதத்தில் கிடையாது, இப்ராஹிம் கிறிஸ்தவராக இருந்தது கிடையாது, இப்ராஹிம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராக இருந்தார், முஸ்லிமாக இருந்தார். இப்ராஹிம் ஒருபோதும் ஒரு காலம் அல்லாஹ்வுக்கு ஷிர்க்கு இணை வைக்கவே இல்லை. நல்லா சொல்றான். பல இடத்துல குர்ஆன் நல்லா சொல்றான், ஓமா கான மினல் முஷ்ரிகீன். இப்ராஹிம் நபி இணை வைக்கவில்லை, இப்ராஹிம் நபி ஷிர்க்ல இல்லை. இது ஒரு விஷயங்க. ரெண்டாவது, இணை வைக்கக்கூடிய காரியத்தை யாரெல்லாம் செய்யறாங்களோ அவர்களை சும்மா விடவே இல்லை இப்ராஹிம் நபி. தன்னுடைய தந்தை இணை வைக்கக்கூடிய காரியத்தை செஞ்சாரு, விடலையே. தன்னுடைய ஊர் மக்கள் இணை வைக்கக்கூடிய காரியத்தை செஞ்சாங்க, விடலையே. ஒரு மன்னராக இருக்கக்கூடிய ஆட்சி தலைவர் இணை வைக்கக்கூடிய காரியத்தை செய்யறார், விடலையே. எல்லா இடத்திலையுமே அறிவார்ந்த வாதங்களை ஆதாரங்களை வைத்து பேசினார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். முதலாவது தந்தை இடத்துல பேசின வார்த்தை யாபதி, தந்தையே லிம தாவுது மாலா யஸ்மாஉ வலா யுப்ஸிரு வலா யுக்னி அன்க ஷய்யா. இந்த கல்லை வணங்குறீங்களே, இந்த சிலையை வணங்குறீங்களே, இது கேட்குமா, இது பார்க்குமா, உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யுமா, இதை போய் வணங்குறீங்களேன்னு கேட்டார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சொந்த தந்தை, நம்முடைய தந்தை ஒரு தர்கா வழிபாடு நம்பிக்கையில் உள்ளவர்னு வச்சுக்கோங்க, அப்துல் காதர் ஜிலானியே என்று கூப்பிடக்கூடிய நபராக நம் தந்தை இருக்கிறார்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு தந்தை எடுத்துட்டு போய் நீங்க அப்துல் காதர் ஜிலானி வணங்குறீங்களே, அவர் மண்ணோட மண்ணாக மையத்தாக செத்து போய் விட்டார், அவர் கேட்பாரா? அவர் உங்களுக்கு நீங்க நிக்கிறத அவர் பார்ப்பாரா? உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை அவர் செய்வாரா என்று நாம் கேட்கறதுக்கு பயப்படுறோமா இல்லையா? இப்ராஹிம் நபி தெளிவாக கேட்டார். தந்தை சிலை வணங்கக்கூடிய ஷிர்க்ல இருக்கும் பொழுது இது பார்க்குமா, இது கேட்குமா, இது உதவி செய்யுமா என்று கேட்டவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அது மட்டும் இல்ல, அந்த மக்கள் கற்சிலையின் மீது நம்பிக்கை உள்ளவங்க. இப்ப இந்த சமுதாயம் எப்படி தர்கா வழிபாடுல நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ அது போல இப்ராஹிம் நபி காலத்தில் இருக்கக்கூடிய சமுதாயம் கற்சிலையின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாங்க. அவங்களை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், ல அகீதன் அஸ்னாமக்கும், இந்த சிலைகளை எல்லாம் என் கையால் உடைப்பேன் என்று சொன்னார். நாம உடைக்க முடியாது. சகோதர சமுதாயமாக இருக்கக்கூடிய இந்துக்கள் சிலையை வச்சு வணங்குறாங்க, நாம உடைக்க முடியுமா? உடைக்க முடியாது. ஏன் இப்ராஹிம் நபி ஏன் உடைச்சாரு? நாம முஸ்லிம்கள் அவங்க இந்துக்கள் சொல்லி ரெண்டு சமுதாயமா பிரிஞ்சிருக்கிறோம். ஆனால் இப்ராஹிம் நபி என்பவர் அவரும் அந்த சமுதாயத்தில் ஒருவராக இருந்தார். வித்தியாசம் அதுதான். இப்ப தந்தை பெரியார் இருக்காரா இல்லையா, அவர் இந்து கடவுள்களை எல்லாம் திட்டி பேசுறார், ஏன் விட்டுறாங்க?
அவர் இந்துவாக இருந்து விமர்சனம் செய்யறதால விடுறாங்க முஸ்லிமாக இருந்து விமர்சனம் செஞ்சா விடுவாங்களா இதா வித்தியாசம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் சிலையை உடைத்தார் நாம ஏன் சிலையை உடைக்க கூடாதுனா அவங்களா விளங்கி உடைக்கணும் யார் அதை வணங்குறாங்களோ அவங்களா விளங்கி அதை உடைக்கணுமே தவிர நாம போய் உடைச்சிட்டு வந்திர கூடாது குர்ஆன் தடுக்குது லா தசுபுல் லதீன யதூன மின் துனில்லா நீங்க அல்லாஹ்வை விட்டு விட்டு மற்றவர்களை வணங்குறாங்களே அவங்களுடைய கடவுள்களை நீங்க திட்டாதீங்க குர்ஆன் சொல்லுது ஏன் திட்டாதீங்க தெரியுமா விளங்காம தெரியாம அல்லாஹ்வை அவங்க திட்டுவாங்க பதிலுக்கு பதில் சண்டை ஆயிரும் என்று அல்லாஹ் என்ன செய்றான் பிற மத வழிபாட்டு தலங்களை இடிக்க கூடாது திட்டக்கூடாது என்றெல்லாம் குர்ஆன்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் செய்கிறார் என்றால் அந்த சமுதாயத்தில் ஒருவராக இருந்தார் அந்த சமுதாயத்தில் ஒருவராக இருந்ததனால சொல்றாரு நான் உடைப்பேன் என்றார் உடைச்சிட்டார் வெளியூர் மக்கள் போயிருக்கும்போது உடைச்சிட்டார் எதை உடைக்கிறாரு சின்ன சின்ன சிலைகள் பெரிய பெரிய சிலைகள் இருக்கு சின்ன சிலைகளை உடைச்சிட்டார் பெரிய சிலை எல்லாம் நிக்குது பெரிய சிலையினுடைய கையில கோடாரிய கொடுத்துட்டார் பெரிய சிலையினுடைய கையில கோடாரியை கொடுத்து விட்டார் கொடுத்து விட்டு மக்கள் வந்து பாக்குறாங்க யாரப்பா இது யார் செஞ்ச அநியாயம் எங்க கடவுள்களை உடைச்சது யாரு என்று கேக்குறாங்க அவங்க அநியாயக்காரங்க மக்கள் பேசுறாங்க மக்கள் சொல்கிறார்கள் சமியனா ஃபதன் யுகாலு லஹு இப்ராஹிம் அவர் தானே அவர் ஒரு இளைஞர் இளமை பருவத்தில் இருக்கார் வயசான காலத்தில் இல்லை இன்றைக்கு இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவங்க வழிகாடுல போறார்களே தொழுகையின் பக்கம் இல்லாமல் இருக்கிறார்களே அல்லாஹ்வுடைய பாதையில் இல்லாமல் இருக்கிறாங்களே இளமையான பருவத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார் பாருங்க இளமையான நபரை நாம் பார்த்தோம் அவருடைய பேர் இப்ராஹிம் அவர்தான் சிலைகளை உடைப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் அவரை கூப்பிடுங்கள் என்று நிக்க வைக்கிறார்கள் இப்ராஹிமே நீதான் உடைத்தாயா என்று கேட்கிறார்கள் அவர் சொல்றாரு யார் கையில கோடாரி இருக்குது பெரிய சிலையினுடைய கையில கோடாரி இருக்கு சிலை கிட்ட கேளுங்களேன் அதுதான் உடைச்சதுன்றார் கொஞ்ச நேரம் அவங்களை கன்ஃபியூஸ் ஆகிட்டு சிலைகள் தானே பேசாதப்பான்றாங்க அதை தரடா இத்தனை காலமா நான் சொல்லிட்டு வந்தேன் என்ற மாதிரி அவர் புரிய வைக்கிறார் நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறீர்கள் என்கிறார் உங்களுக்கு எந்த நன்மையும் தீமையும் செய்யாத இதை கேவலத்தை வணங்குகிறீர்களே என்று கேட்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு கேட்டதுதான் மிச்சம் அசிங்கப்படுத்தி விட்டார் கேவலப்படுத்தி விட்டார் எங்களுடைய சிலைகளை உடைத்து விட்டார் என்று சொல்லி நெருப்பு குண்டத்தை தயாரிக்கிறார்கள் நெருப்பு குண்டத்தில் எரிய வைக்கிறார்கள் அந்த எரியக்கூடிய நெருப்பு குண்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தூக்கி போடுகிறார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்கிறான் அவரை நெருப்பில் தூக்கி போடக்கூடிய அந்த நேரத்திலே நான் நெருப்புக்கு நாம் சொன்னோம் அல்லாஹ்வாகிய நாம் சொன்னோம் கூனி பர்தம் வ சலாமா அலா இப்ராஹிம் இப்ராஹிமின் மீது குளிர் தரக்கூடிய பொருளாக மாறிவிடும் சொன்னோம் இப்ராஹிம் நபி காப்பாற்றப்பட்டார் நல்லா என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான் அப்போ இணை வைத்தல வேற அறுக்கக்கூடியவராக இருந்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தை கிட்டே ஷிர்க்குக்கு எதிரான பிரச்சாரம் தந்தை சொல்கிறார் கல்லால் எரிந்து உன்னை கொன்று விடுவேன் போயிடுங்க ஊர் மக்கள் நெருப்பு குண்டத்தை தயார்படுத்திட்டு அதுல இறக்கி அவரை கொல்ல பாக்குறாங்க எல்லாம் காப்பாத்துறான் மன்னர்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுகிறார் மன்னர் இடத்துல என் நல்லா உயிர் கொடுப்பவன் என் நல்லா உயிரை எடுப்பவன் என்று சொல்கிறார் இப்ராஹிம் நபி அந்த மன்னர் சொல்றான் இதை நானே செய்வேனேன்றான் நல்லா இருக்கிற ஆளை கொன்னுட்டு சாக கிடக்கக்கூடிய ஒரு ஜெயில இருக்கக்கூடிய ஆயுள் தண்டனை கைதி ஒரு தூக்கு தண்டனை கைதியை ரிலீஸ் பண்றான் மன்னன் பண்ணிட்டு நானே சாக கடந்தவனை ரிலீஸ் பண்ணிட்டேன் உயிரோட வந்தவனை கொன்னுட்டேன் உன் எல்லாம் என்ன செய்யறான் நானே செய்யறேன்னு சொல்றான் அந்த மன்னன் அந்த மன்னர் இடத்துல இப்ராஹிம் நபி கேட்டாரு என் இறைவன் கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்க வைக்கிறான் நீ மேற்கிலிருந்து சூரியனை உதிக்க வைத்து காட்ட முடியுமான்னு கேட்டாரு அந்த மன்னன் அந்த காஃபிர் வாயடைத்து போய்விட்டான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அப்போ தந்தை இடத்துல பிரச்சாரம் ஊர் மக்கள் இடத்துல பிரச்சாரம் மன்னர் இடத்துல பிரச்சாரம் என்று சொல்லி இணை வைத்தல் இருக்கக்கூடாது ஷிர்க் இருக்கக்கூடாது அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இணை வைத்தல வேற இருக்கக்கூடிய இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்துல தாங்க நாம எல்லாம் இருந்து கொண்டிருக்கோம் நாம எல்லாம் எதுல இருக்கிறோம் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தில் நாம எல்லாம் இருக்கோம் அல்லாஹ் சொல்றான் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நல்ல மக்கள் என்று எல்லாம் பாராட்டுகிறான் இப்ராஹிம் நபியை போல இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறான் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்துல இருந்துகிட்டு இங்க தர்கா வழிபாடு இருக்கலாமா
நாகூர் ஆண்டவரே அப்துல் காதர் ஜிலானியே என்று அல்லாஹ்வை அழைக்கக்கூடிய வார்த்தையை என்றைக்கோ இறந்து போன ஒரு நல்லடியார் என்று இவர்கள் கருதப்படக்கூடிய நபரிடத்தில் கையாண்டலாமா துன்பங்களை நீக்குமாறு முறையிடலாமா நோயை நீக்குங்க என் வியாதியை நீக்குங்க என் கஷ்டத்தை நீக்குங்க என் வறுமையை நீக்குங்க என்றெல்லாம் அவுலியாக்கள் என்று இவர்கள் யாரை சொல்கிறார்களோ அங்க உதவி தர்றாங்க இதற்கு நான் விரிவாக சொல்ல எடுத்திருந்தேன் சில அடிப்படையான தகவலை மட்டும் நான் சொல்றேன் பாருங்க ஒன்னாவது என்னன்னா எங்கெல்லாம் பாவாக்கள் அவுலியாக்கள் எல்லாம் எங்கெல்லாம் வணங்குறாங்களோ அது மொத்த நபர்களையும் ஒரு பக்கம் வச்சுக்கிடுங்க அவுலியா என்றால் என்ன அர்த்தம் அவுலியானா என்னங்க அர்த்தம் இறை நேசர்கள் அர்த்தம் வலி என்ற வார்த்தையினுடைய பன்மை வார்த்தை தான் அவுலியா வலினா இறை நேசர் அவுலியானா இறை நேசர்கள் குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம் யூனுஸ் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவுலியாக்கள் யாரு பத்தாவது அத்தியாயம் 62-63 வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவ்ஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் அவுலியாக்கள் யார் தெரியுமா அவங்க பயப்பட மாட்டாங்க அவுலியாக்கள் யார் தெரியுமா அவங்க கவலைப்பட மாட்டாங்க இதைத்தான் நீங்கள் பல இடத்துல கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதற்கு பிறகுதான் முக்கியமான வார்த்தை அந்த வசனத்தில் வருகிறது அவுலியாக்கள் யார் என்றால் அல்லதீன ஆமனோ வகானு எத்தகூன் அவர்கள் உள்ளத்தில் ஈமான் கொண்டிருப்பார்கள் உள்ளத்தில் அல்லாஹ்வை பயப்படுவார்கள் நல்லா சொல்றோம் இந்த ஈமானும் தக்வா இருக்குல்ல நம்பிக்கையும் இறையச்சமும் இது உடல் தோற்றத்தை பார்த்து வரக்கூடிய விஷயமா தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமா மனதை வைத்து தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமா மனதில் இருக்கக்கூடிய விஷயம் தெரியாது நீங்க ஈமான் கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்றீங்க நான் சொல்றேன் நான் ஈமான் கொண்டிருக்கேன்னு சொல்றேன் நீங்க சொல்றீங்க இறையச்சத்தோடு இருக்கிறேன்னு சொல்றீங்க அல்லாஹ் பயந்து நடக்கிறேன்னு சொல்றீங்க நான் சொல்றேன் அல்லாஹ் பயந்து நடக்கிறேன்னு சொல்றேன் இத நிரூபிச்சு காட்ட முடியுமா தெரியாது அல்லாஹ்வுக்கும் எனக்கும் மத்தியில மட்டும்தான் என் ஈமானுடைய நிலை என்ன என்னுடைய இறைச்சம் சம்பந்தமான நிலை என்னன்னு தெரியும் அப்ப இறைநேசர்கள் என்பவர்கள் வந்து அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிந்தவர்கள் தான் நமக்கு தெரியாது இதுல வித்தியாசம் என்னன்னா நபிமார்கள்லாம் இருக்காங்கல்ல இவங்க எல்லாம் அல்லாஹ் சொர்க்கவாசின்னு தீர்மானிக்கப்பட்டவங்க அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் அவங்க மூசா நபி ஈசா நபி ஆதம் நபி இத்ரீஸ் நபி யாக்கூப் நபி இஸ்மாயில் நபி யாக்கூப் நபி இப்ராஹிம் நபி முகமது நபி இவங்கெல்லாம் இறை நேசரா இல்லையா அவுலியாவா இல்லையா கண்டிப்பா அவுலியா அல்லாஹ் அவங்கள நல்லடியா இருந்த காரணத்தினால்தான் வேதங்களை கொடுத்து இறை தூதராக அனுப்புனான் அவங்கள சொர்க்கவாசிகள் தான் மாட்டுக்கிறதே இல்லை அதே மாதிரி ரசூலுல்லா சில சஹாபாக்களுடைய பேரை சொன்னாங்க அபுபக்கர் ஃபில் ஜன்னா அபுபக்கர் சொர்க்கத்தில் இருப்பார் உமர் ஃபில் ஜன்னா உமர் சொர்க்கத்தில் இருப்பார் அலி ஃபில் ஜன்னா அலி சொர்க்கத்தில் இருப்பார் உஸ்மான் ஃபில் ஜன்னா உஸ்மான் சொர்க்கத்தில் இருப்பார் பிலால் சொர்க்கவாசினாங்க அபுதல்ஹாவை சொர்க்கவாசினாங்க இப்படி ரசூலுல்லா சில சஹாபாக்களுடைய பேரை சொல்லி சொர்க்கவாசிகள் சொன்னாங்க அவங்கள அவுலியான்னு சொல்லலாம் பிரச்சனை இல்லை அல்லாஹ் யாரை இறைநேசர் சொர்க்கவாசி என்று சொல்லிட்டானோ அவர்களை சொர்க்கவாசின்னு சொல்லலாம் முகமது நபி அவர்கள் சொர்க்கவாசின்னு யார் சொன்னாங்களோ அவங்களை சொர்க்கவாசின்னு சொல்லிடலாம் ஏன் அப்படின்னா அல்லாஹ் அவங்களை நேசிக்கிறான் என்று சொல்லிட்டான் அதனால தெரிஞ்சிருச்சு இப்போ நீங்க ஒருவரை யாரை நேசிக்கிறீங்க நான் சொல்ல முடியுமா நான் யார நேசிக்கிறேன் உங்களால சொல்ல முடியுமா முடியாது ஏன் இது உள்ளம் சம்பந்தப்பட்டது அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அடியாரை நேசிக்கிறான் என்று நீங்கள் எப்படி முடிவு செய்தீர்கள் அப்துல் காதர் ஜிலானி அவுலியா என்று நீங்கள் சொன்னால் அல்லாஹ் சொன்னானா இல்ல நபிகள் நாயகம் சொன்னாங்களா அப்துல் காதர் ஜிலானி அவுலியான்னு சொன்னாங்களா இல்ல கௌசுல் ஆசம் அப்துல் காதர் ஜிலானி தஸ்தகீர் பல பேரை நீங்க கூப்பிடுறீங்களே இவர் அவுலியான்னு நீங்க சொல்றீங்களே அல்லாஹ்வும் அவுலியான்னு சொல்லல நபிகள் நாயகம் சொல்லல உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது யார் சாகுல் அமீத் நாகூர் அடங்கி இருக்கிறாரு இவர் அவுலியா நீங்க முடிவு பண்ணீங்களே இவர் அவுலியா என்று உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார் அல்லாஹ் சொன்னானா அல்லாஹ் மறுமை நாள்ல நன்மை தீமைய மீசான் என்ற தராசுல வச்சு எடை போட்டுதான் இவர் நல்லவரா கெட்டவரா மறுமை நாள்ல முடிவாகும் இந்த உலகத்துல தெரியாத சில சம்பவங்களை சொல்றேன் பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க ஒரு சின்ன குழந்தை இறந்து போகுது சின்ன குழந்தை அப்போ ஆயிஷா அம்மா சொல்றாங்க ரசூல்லாக்கு முன்னாடி
முகமது ரசூலுக்கு முன்னாடி நடக்குது. சொல்றாங்க ஆயிஷா அம்மா சொர்க்கத்துடைய சிட்டுக்குருவியில ஒரு சிட்டுக்குருவி செத்து போச்சுன்றாங்க. சொர்க்கத்துடைய சிட்டுக்குருவியில ஒரு சிட்டுக்குருவி செத்து போச்சு, இந்த குழந்தை டைரக்டா சொர்க்கம் தான் போக போகுதுன்னு சொல்றாங்க. அந்த அம்மா ஆயிஷா அம்மா ரசூலுடைய மனைவி. ரசூலா கேக்குறாங்க, ஆயிஷாவே உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க. அந்த குழந்தை சொர்க்கவாசின்னு சொல்லி உனக்கு அறிவித்தது யார்? அல்லாஹ் தந்தையினுடைய முதுகன் தண்டில் அந்த குழந்தை இருக்கும் பொழுதே, இந்திரிய துளியாக இருக்கும் பொழுதே அந்த குழந்தை சொர்க்கவாசியா நரகவாசியான் முடிவு செய்திடறான். எனவே நீ அந்த வார்த்தையை சொல்லிடாதே என்று சொன்ன செய்தி முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கிறது. குழந்தை பாவமே செய்யாத குழந்தை, ஆயிஷா அம்மா சொல்றது நியாயம் சொல்லாதமா? அந்த குழந்தைக்கு அல்லாஹ் என்ன முடிவு எழுதியிருக்கான்னு தெரியாதுன்றாங்க. நீங்க எப்படிங்க அப்துல் காதர் ஜீலானி சொர்க்கவாசின்னு எப்படிங்க முடிவு பண்ணீங்க? இரண்டாவது ஆதாரம் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், உஸ்மான் பின் மஸ்ஊன் என்ற ஒரு சஹாபி, நல்ல இபாதத்தில் உள்ளவர், நல்ல தொழுகை, நல்ல நோன்பு, நல்ல இபாதத்தில் உள்ளவர், மக்காலிருந்து ஹிஜ்ரத் பண்ணி மதினாவுக்கு வந்தவர், ரசூல்லா ஒரு உம்முல் ஆலா என்ற ஒரு பெண்மணி வீட்டில் தங்க வைக்கிறாங்க. அந்த வீட்டில் தங்குறாரு, அந்த அம்மாவே ஆச்சரியம் அடைஞ்சிடறாங்க. என்ன தொழுகிறாரு, என்ன இபாதத்தில் இருக்காரு, ஆச்சரியம் அடைஞ்சு அவர் பார்க்குறாங்க. ஒரு நாள் இறந்துட்டார். ரசூல்லா அவருடைய உடலை பார்க்கறதுக்கு வர்றாங்க. இந்த அம்மாவுக்கு தாங்க முடியாமல் சொல்கிறாங்க, அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்திட்டான், நீங்கள் ஷஹீது, நீங்கள் சொர்க்கத்துக்கு போக போகிறீங்க என்ற கருத்தில் அந்த அம்மா ரசூலுல்லாவுக்கு முன்னால் சில வார்த்தையே சொல்கிறார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உமுலாலா இப்படி சொல்லாதே, அல்லாஹ் இவரை கண்ணியப்படுத்தினான் என்று உனக்கு எப்படி தெரியுமா? தெரியாத விஷயம் இல்லை அது, சொல்லாதே. நான் அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய இறை தூதர், எனக்கே நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ரசூலுல்லா சொல்றாங்க. புகாரியில 1243வது ஹதீஸ் இது. புகாரியில் நீங்க பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய இறை தூதராக இருக்கக்கூடிய எனக்கு நாளைக்கு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. ரசூலுல்லா கையை விரிக்கிறாங்க. உண்மையிலேயே உஸ்மான் பின் மஸ்ஊன் சொர்க்கவாசி என்று சொல்வதற்கு தகுதியான நபர், சொல்ல வேணாம் என்று ரசூலுல்லா மறுத்த செய்தியை பார்க்கிறோம். இது ரெண்டாவது. மூணாவது, நீங்க எல்லாம் பரவலாக கேள்விப்பட்ட ஹதீஸ், மறுமை நாளில் ஒரு வள்ளல் வருவார், வாரி வழங்கின வள்ளல், என்னடா கொடுத்த, எல்லாம் உனக்காகத்தான் ராத்திரி பகல் என்று பாராம லட்சக்கணக்காக செல்வத்தை கொடுத்த என்று அந்த அடியான் சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்லுவான், கொடுத்தது உண்மை, எனக்காக கொடுத்தேன்னு சொல்ற பாரு, அது போய் நீ வந்து உலகத்தில் மெச்சனும் பாராட்டணுன்றதுக்காக தான் கொடுத்த, அந்த பாராட்டு அந்த விளம்பரம் அந்த மெச்சதெல்லாம் உலகத்திலே கிடைச்சிருச்சு, போடா நரகத்துக்கு நல்லா அனுப்புறானா இல்லையா? அது மாதிரி ஒரு அறிஞர் வருவார், ஆலிம், குரானை மனப்பாடம் செய்து இரவுல பகல்ல ஓதுனவர், அவர் வரும்பொழுது என்னடா பண்ண, எல்லாம் ஓ குரானை தான் ஓதுன, பகல்ல ஓதுன, ராத்திரியில ஓதுன, அதை அமல் செஞ்ச, அவன் சொல்லுவான் அல்லாஹ் சொல்றான் போய் சொல்ற, நீ ஒரு அறிஞன், நீ ஒரு ஆலிம், நீ குரான் ஓதக்கூடியவன் என்று உன்னை பாராட்டுவதற்காக செய்தாய், அந்த பாராட்டு கிடைத்து விட்டது, ஓட நரகத்துக்கு நல்லா அனுப்புறான். மூணாவது யாரு? மூன்றாவது நபர் உயிர் தியாகம் செஞ்ச ஷஹீது. அல்லாஹ் கிட்ட வர்றார், என்னடா செஞ்ச, எல்லாம் உனக்காக உயிரையே கொடுத்துட்டு வந்தேன், உயிர் கொடுத்தது உண்மைடா, எனக்காக கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்றது போய் உன்னை வீரன் என்பதற்கு பாராட்டுவதற்காக நீ உயிரை கொடுத்தாய், அந்த பாராட்டு அந்த விளம்பரம் அந்த மெச்சுதல் எல்லாம் உலகத்திலே கிடைச்சது, போட நரகத்துக்கு நல்லா அனுப்புறோம். யோசிச்சு பாருங்க, இந்த மூன்று நபர்கள் நம் கண் முன்னால் வாழ்ந்தா என்ன நிலை? வாரி வழங்கக்கூடிய வள்ளல் நம் கண் முன்னால் இருக்கிறான், உயிர் கொடுக்கக்கூடிய ஷஹீது நம் கண் முன்னால் இருக்கிறான், குரானை மனப்பாடம் செய்து ஓதக்கூடிய ஆலிம் கண் முன்னால் இருக்கிறான், அவன் என்னன்னு முடிவு பண்ணுவான்? சொர்க்கவாசி தானே முடிவு பண்ணுவான். இவன் விளம்பரத்துக்கு செஞ்சானா, பாராட்டுக்கு செஞ்சானா, மெச்சதலுக்கு செஞ்சானான்னு எங்க முடிவாகுது? மறுமை நாளில் முடிவாகுது, அல்லாஹ் கிட்ட முடிவாகுது, நரகத்துக்கு அனுப்புறான். ஆக ஒருத்தர் அமல் செய்கிறார்கள் என்றால் அதை வைத்து என்ன செய்ய முடியாது? சொர்க்கவாசி நரகவாசி நாம முடிவு பண்ண முடியாது, மறுபடியும் தான் தெரியும். அப்ப நீங்க எப்படிங்க அப்துல் காதர் ஜீலானி, சாகுல் அமீத் பாதுஷா போன்ற அவுளியாக்கள் என்று இவங்க நல்லடியார்கள், இவங்க சொர்க்கவாசிகள், நம்மளை எல்லாம் சொர்க்கத்துக்கு கூப்பிட்டுட்டு போவாங்க என்ற அளவுக்கு நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்களே, இது குஃப்ர் இல்லையா? இது இணை வைப்பு இல்லையா? இது ஷிர்க் இல்லையா? இது யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது வாதம் என்ன? இஸ்லாத்துக்கும் தர்காக்கு என்னங்க சம்பந்தம்? இஸ்லாத்துக்கும் தர்காக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நீங்க இஸ்லாத்துல எங்கேயாவது ஹலால் சாராய கடை நீங்க காமிக்க முடியுமா? ஹலால் சாராய கடை
காமிக்க முடியுமா? நீங்க காமிக்க முடியாதுல்ல. சாராயமே ஹராம். இப்படி ஒருத்தர் மரணிச்சிட்டா அதற்கு பிறகு நீங்க மேல ஒரு கட்டணம் கட்டுறீங்கல்ல, செங்கல் வச்சு சிமெண்ட் மணல் எல்லாம் கலக்கி அதுல பூசி அதை அடுக்கி அதை கட்டடமாக்கி அதுக்கு மேல பச்சை கலர்ல பெயிண்ட் அடிச்சு அதுக்கு மேல மாலைகளை போட்டு அதுக்கு மேல சந்தனங்களை பூசி அவுளியாவே நாதாவே என்று நீங்கள் ஒரு கட்டணம் கட்டி வச்சிருக்கீங்களே, இதற்கும் இஸ்லாத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் பாருங்க, சஹி முஸ்லிம்ல 1765வது நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஜஸ்ஸல் குபூர் ஐயுப்ரா அலைஹி. ரசூலுல்லாஹ் கபர்கள் மேல பூசப்படுவதை தடுத்தார்கள். செங்கல் போட்டு மணல் போட்டு சிமெண்ட் போட்டு பூசப்படுவதை தடுத்தார்கள். ஐயுப்ரா அலைஹி அதன் மேல் கட்டடம் கட்டுவதை தடுத்தார்கள். ஹதீஸ் இருக்கு. ஐயுசல்லி அலைஹி அந்த கபரை நோக்கி அந்த தர்காவை நோக்கி அந்த கட்டடத்தை நோக்கி தொழுவதை தடுத்தார்கள். ஹதீஸ் முஸ்லிம்ல இருக்கு. புகாரியில 1330 எடுத்து பாருங்க. வேளாங்கண்ணி அருகில கல்லாறு தர்கான் இருக்கு. சர்பத் பாவா கோட்டக்குப்பத்துல மக்கள் அதிகமா போகக்கூடிய இடம் இருக்கா இல்லையா? இந்த பாவா அந்த பாவான்னு நம்புறீங்களே, நான் சொல்றது ஏன் அப்துல் காதர் ஜிலானி என்ன அதிகமா சுட்டி காட்டுறது தெரியுமா? இவர் தான் அவுளியாக்கள் ஹெட்டாக எழுதி வச்சிருக்கிறாங்க. எல்லா கதையும் எடுத்து பார்த்தா, எல்லா கப்சாக்களையும் எடுத்து பார்த்தா யார் ஹெட்டு? எல்லா அவுளியாக்களுடைய பாவா அப்துல் காதர் ஜிலானியை நிக்கிறதுனால தான் அவரையே உடைச்சிட்டா மற்றவங்களாம் சரி சரன் கீழே விழுந்துருவாங்கிறதுனால தான் அவரை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கு காரணம். அதுல ஒரு கூத்து என்ன தெரியுமா? யா குத்துவால் எழுதி வச்சிருக்கிறாங்க 1000 முறை அப்துல் காதர் ஜிலானி அப்துல் காதர் ஜிலானி அப்துல் காதர் ஜிலானின்னு ஒருத்தர் கூப்பிட்டா எப்படி கூப்பிடணுமா? அஸ்மம் பி ஹிம்மத்திஹி சர்மன் லி கஃபதிஹி உள்ள உறுதியோடு அப்துல் காதர் ஜிலானியே கூப்பிடணுமா? தூக்கமெல்லாம் இல்லாம 1000 முறை கூப்பிட்டால் ஓடோடி வந்து பதில் கொடுப்பார். ஏன் ஒரு முறை கூப்பிட்டா பதில் கொடுக்க மாட்டாரா? 1000 முறை கூப்பிடுற அளவு காது செவிடா அவருக்கு, கேட்க தோணுதா இல்லையா? காது செவிடனுக்கு தானே 4 முறை 5 முறை சொல்லணும். 1000 முறை அப்துல் காதர் ஜிலானியை கூப்பிட்டா ஓடோடி வந்து பதில் கொடுப்பார் என்று எழுதி வச்சு படிக்கிறீங்களா இல்லையா? நீங்க அப்ப யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நபிகள் நாயகம் காலத்துல யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் அதை உணர்த்துறாங்க. எப்போ? சக்கராத் நேரத்துல மரண தருவாயில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யூதர்கள் செஞ்ச காரியத்தை நீங்க செஞ்சிடாதீங்க, கிறிஸ்தவர்கள் செஞ்ச காரியத்தை நீங்க செஞ்சிடாதீங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? நபிமார்களுடைய கபர்களை தர்காவாக ஆக்கிட்டாங்க. நபிமார்களுடைய கபர்களை நீங்கள மாதிரி அவுளியாக்கள் என்ற பேர்ல பொட்டல் புதூர்ல ஒரு யானை செத்து போச்சுங்க. யானைக்கு இவங்க தொழுகை நடத்துறாங்க தெரியும் உங்களுக்கு. உங்க ஊர்ல மாடு நிறைய செத்து போகுது, ஆடு நிறைய செத்து போகுது, கோழி நிறைய செத்து போகுது, நீங்களாம் ஜனாசா தொழுகை தொழுதுருக்கீங்களா? பொட்டல் புதூர்ல நடந்துச்சு. யானைக்கு ஜனாசா தொழுகை நடந்திருக்கீங்க, எவ்வளவு முட்டாள்கள்னு பாருங்க. அந்த யானைக்கு பேரு மொய்தீன் பிச்சை. மொய்தீன் பிச்சைன்னு பேர் வச்சு அதுக்கு ஜனாதா தொழில் நடத்தி அடக்கம் பண்ணாங்க. அப்போ தர்காவாக இருக்கக்கூடிய அளவுக்கு அதுவும் பார்க்குறோம். கேரளாவில் ஒரு பைத்தியக்காரனுக்கு தர்கா கட்டியிருக்கிறாங்க. பீடி பிடிச்சி பரட்ட முடியோட பைத்தியக்காரனாக சுற்றிக்கிட்டு இருந்த ஒருத்தனால செத்து போயிட்டான். அவனை அடக்கம் பண்ணி ஒரு தர்கா கட்டின வரலாறு பீமா தர்கான்னு நினைக்கிறேன். நாகூரணிப்பா கூட பாட்டு பாடுவார். அந்த தர்காவில் வெளியில் பாருங்க, பைத்தியக்காரனுக்கு ஒரு தர்கா அங்கே கட்டி அங்கே வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க. பீடி கட்டு காணிக்கையாக அங்கே போடுறாங்க. இங்கெல்லாம் நீங்கள் வேற காணிக்க போறீங்க. அங்க பார்த்தீர்கள் என்றால் பீடி கட்டு காணிக்கையாக போடக்கூடிய நிலை. இன்னும் சொல்ல போனாங்க, தமிழகத்துல இப்போ புதுசா எங்கெல்லாம் பள்ளிவாசல் கட்டுறாங்கன்னு பாருங்க, அங்க வந்து அல்லாஹ்வுடைய பேரை வைப்பாங்க, ரஹ்மான் ரஹீம் என்றெல்லாம் இப்ப கொஞ்சம் திருந்திட்டு வர்றாங்க. 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிவாசல்களுக்கு இவங்க என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? மொய்தீன் ஆண்டவர் பள்ளிவாசல் பேர் வச்சாங்க தெரியுமா? உங்களுக்கு எவ்வளவு கேவலம் தெரியுமா? இது எவ்வளவு கவலைப்பட வேண்டிய விஷயம் தெரியுமா? மொய்தீன் ஆண்டவர் யார்? அவர் அல்லாஹ்வா? அவரு ஏன் பள்ளி வாசலுக்கு மொய்தீன் ஆண்டவர் என்று பெயர் வந்தது? யோசிச்சு பாருங்க. ரஹ்மான் அளவற்ற அருளாளன் பள்ளி வாசல் பேர் வைங்க, ரஹீம்னு பேர் வைங்க. இவருக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அப்துல் காதர் ஜிலானி எழுதின உண்மையான நூல் இருக்கிறது, குன்னியத்து தாலிபீன் என்ற நூல் இருக்கிறது. அதுல அவர் சொல்கிறார், அல்லாஹ்வை தவிர யாரை வணங்காதீங்க, குர்ஆன் ஹதீஸை மட்டுமே பின்பற்றுங்கள் என்று அவர் கைப்பட எழுதிய நூல் குன்னியத்து தாலிபீன். பகதாதில் வாழ்ந்தவர் அப்துல் காதர் ஜிலானி.
அவர் பேர்ல இவங்க போடுற கப்சாக்கள் இருக்கு பாருங்க, பொய் இருக்கு பாருங்க, கட்டு கதைகள் இருக்கு பாருங்க, கொஞ்சம் இல்ல நஞ்சம் இல்ல. ஒரு கிழவி அப்துல் காதர் ஜிலானி கிட்ட வந்துச்சான். ஒரு கிழவி அப்துல் காதர் ஜிலானி அவர்களே, என் பையன் இறந்துட்டான், என் பையனை கொஞ்சம் உயிர் கொடுங்க. இல்லம்மா இறந்தது அவ்வளவுதான், கொஞ்சம் உதவி செய்யுங்க. இப்ப என்ன பண்ணாரா, இஸ்ராயல் ஒரு மாணவர், இப்போ மக்கள் நம்புறாங்கல்ல, இஸ்ராயல் ஒரு மாணவரே கிடையாதுங்க, மீகாயில் இருக்கிறது, ஜிப்ரீல் இருக்கிறது, இஸ்ராயல் ஒரு மாணவருக்கு பேரே கிடையாது, இவங்க உருவாக்குனது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கிலபிக்கும், உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட ஒரு மாணவர் உங்களுடைய உயிரை கைப்பற்றுவார். அல்லாஹ் சொல்றான், என் உயிருக்கு அல்லாஹ் ஒரு மாணவர் நியமனம் பண்ணியிருக்கிறான், உங்க உயிருக்கு அல்லாஹ் ஒரு மாணவர் நியமனம் பண்ணியிருக்கிறான், உங்க உயிருக்கு தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வானவர் கைப்பற்றுவார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இவங்க இஸ்ராயல் ஒரு செக்ஷனை ஒதுக்கி அப்படி நம்புறாங்க. இதுக்கு இஸ்லாத்துல ஆதாரம் கிடையாது. இந்த இஸ்ராயல் கிட்ட இந்த அப்துல் காதர் ஜிலானி கேட்டாராம், என்ன கேட்டாராம், ஏம்பா இந்த பாட்டி என்கிட்ட முறையிடுது, அந்த குழந்தைகளுடைய உயிரை திருப்பி கொடுத்துருன்னு சொன்னாங்களாம். அவர் இஸ்ராயல் வந்து கையில கூடையில உயிர் வச்சுட்டு போயிருந்தாராம். அன்னைக்கு ஊர்ல எத்தனை உயிர் பறிச்சாங்களோ அத்தனை கூடையில போய் போட்டு போவாங்கள, கூடையில போறதுக்குன்னா கத்திரிக்காவா இது, கூடையில உயிர்களை போட்டுக்கிட்டு அவருக்கு மேல போயிட்டு இருந்தாராம். இவர் கேட்டாராம், உயிர் கொடுப்பா அப்படின்னு கேட்டாராம். தர முடியாதுப்பா, நான் அல்லா கிட்ட போறேன்னு அவர் சொன்னாராம். கொடுக்குறியா இல்லையான்னு இவர் கேட்டாராம். இல்ல தர முடியாது. ஒரு கயிறு எடுத்தாராம், இப்படி சுத்தி அப்படியே மேல அப்படியே போட்டாராம். கொக்கியில மாட்டி அந்த கூடையை இழுத்த உடனே அந்த கூடையில எத்தனை உயிர் இருந்துச்சோ அத்தனை உயிரும் உயிர் திரும்பிச்சு, எல்லாரும் உயிரோட திரும்பிட்டாங்கன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் அந்த இஸ்ராயல்ன்ற மாணவர் அல்லாஹ் கிட்ட போனாராம். இதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க ஆலிம்கள், பேசுறாங்க இதெல்லாம், ஏதோ நாங்க சபையில சொல்லல, ஆலிம்கள் பயான்ல ஊக்கப்படுத்தி எதை உண்மைன்னு சொல்றாங்களோ அதற்காக சுட்டி காட்டுற பாருங்க. அல்லாவை விட்டு விட்டு எப்படி எல்லாம் இணை வைக்கிறாங்க பாருங்கன்றதுக்காக இந்த உதாரணம். அல்லாஹ் கிட்ட இஸ்ராயல் போனாராம், என்னப்பா உயிர்லாம் எங்க, இதான் சம்பவம். ஒரு கிழவி கேட்டுச்சுன்னு அவர் கேட்டாரு, நான் இல்லைன்னு சொன்னேன், அதனாலதான் எல்லா உயிரையும் பறிச்சாரு, எல்லா உயிர் உயிரோட திரும்பிட்டாங்க என்று சொன்ன உடனே அல்லாஹ் சொன்னானா, ஏப்பா அவர் கேட்டிருக்கும் போது கொடுத்துருந்தா உன்னோட போயிருக்குமே, இப்ப எல்லாம் போச்சா என்று அல்லாஹ் சொன்னானா. எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு கதை என்று பாத்தீங்களா. அல்லாவை விட ஆற்றல் பெற்றவராக யாரா இவங்க பாக்குறாங்க, அல்லாவே அப்துல் காதர் ஜிலானி பயப்படுறான். அல்லாஹ் யாரை பார்த்து பயப்படுறான், அப்துல் காதர் ஜிலானி என்ற பிரபரை பயப்படுகிறான் என்ற அளவுக்கு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லா சொல்றாங்க, யூதர்கள் கிறிஸ்தவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கி விட்டது. ஏன் தெரியுமா, நபிமார்களுடைய கபர்களை வணங்கக்கூடிய இடமாக ஆக்கிவிட்டார்கள். கடந்த காலத்தில் நடந்த இன்னொரு சம்பவத்தை சொல்றாங்க, அபிசீனியாவிலே அந்த மக்கள் எப்படியெல்லாம் தர்காவை கட்டுகிறார்கள் என்ற வரலாற்றை ரசூலுல்லா சொன்ன ஹதீஸ் புகாரியில் நீங்கள் பார்க்கலாம். அதாவது ரசூலுல்லா குறிப்பிடுறாங்க, அந்த ஊர்ல வாழக்கூடிய மக்களுக்கு அபிசீனியாவில் ஒரு பழக்கம் இருக்கிறது. என்ன பழக்கம் தெரியுமா, ஒரு நல்ல மனிதர் மரணித்து விட்டால், புகாரியில 4:27 427வது நம்பர்ல பார்க்கலாம், ஒரு நல்ல மனிதர் இறந்து போய்விட்டால் அவரை பூமிக்குள் அடக்கம் செய்து வைத்து விட்டு அதற்கு மேல தர்காவை கட்டுவார்கள். இவர்கள் தான் மறுமை நாள்ல அல்லாஹ்வுடைய படைப்பில் மகா மோசமானவர்கள் என்று சொல்ல சொன்னார். படைப்புலயே மோசமானவன் யாரு, ஒரு நல்ல மனுஷன் மரணிச்சுதா அதுக்கு மேல ஒரு வழிபாட்டு தலை எழுப்பாரு, ஒரு தர்காவை கட்டுறான்ல கட்டி வணங்குறான் இல்லையா, அவன் தான் அல்லாஹ்வுடைய படைப்புல மோசமானவங்க ரசூலுல்லா சொல்றாங்க. ஆக அவுலியாக்கள் நம்ம கண்டுபிடிக்க முடியாது, மறுமை நல்லா தான் தெரியும். அவுலியாக்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்ட முகமது நபி, மூசா நபி, ஆதம் நபி போன்றவர்களை கூட வணங்கக்கூடாது, அவர்களுக்கும் கூட தர்கா கட்டக்கூடாது. அவுலியாக்கள் என்று நீங்க யார முடிவு செய்யீங்களா, உங்க அவுலியாக்கள்லா இல்லையா என்று மறுமை நல்லா தான் தெரியும். எப்படி நீங்க தர்கா கட்டினீங்க என்ற ஒரு கேள்வியும் அதில் அடங்கி இருக்கு. அடுத்ததா கடைசியாக தாயத்து சம்பந்தமாக, இன்றைக்கு காஃபிர் கட்டக்கூடிய கோயில்ல கட்டக்கூடிய சர்ச்சில் கட்டக்கூடிய தாயத்தை இணை வைப்பு கூடாதுன்னு பேசக்கூடியதை நீங்க பார்க்கலாம். ஆலிம்கள் கிட்ட கேட்டா தவறுன்னு சொல்றாங்க. அதே காரியம் தான் நீங்க பள்ளிவாசல நீங்க கட்டுறீங்க. ஒரு மோதினார், ஒரு இமாம் ஒரு 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் அற்ப பணத்திற்காக தாயத்தை நீங்க கட்டுறீங்களே, தாவீச நீங்க கட்டி விடுறீங்களே, ஒரு தகடு எழுதி கொடுக்குறீங்களே. எந்த அளவுக்கு சில வீட்டுல பூசணிக்காய் தொங்குகிறது, சில வீட்டுல தேங்காய் தொங்குகிறது, தேங்காவில் பச்சை நிறத்துல துணியை சுத்தி தேங்காய் தொங்குகிறது, படிகார கல்லு தொங்குகிறது,
எலுமிச்சபழம் தூங்குகிறது, வரமுளகா தூங்குகிறது, கற்றாழை இலை தூங்குகிறது, அரபி எழுத்துக்கள் தூங்குகிறது. இது எல்லாமே இணை வைத்தல். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் அல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக. யார் ஒருவன் தாயத்தை தூங்க விட்டானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான் என்று சொன்னார்கள். ஷிர்க். ஒரு ரெண்டு வசனத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா துன தாலிக லிமன் யஷா. அல்லாஹ் இணை வைக்கக்கூடிய இந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் தனக்கு இணை வைக்கக்கூடிய ஷிர்க் வைக்கக்கூடிய பாவத்தை மன்னிக்க மாட்டான். அதற்கு கீழ்நிலையிலே உள்ள மற்ற பாவங்களை தான் தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் என்று அல்லாஹ் சொல்றான். இரண்டாவது அஞ்சாவது அத்தியாயம் 72வது வசனத்திலே, ஒமே யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. யார் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் ஹராம், சொர்க்கம் தடை செய்யப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 39வது அத்தியாயம் 65வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், லஈன் அஷ்ரக்த லயஹ்பதன் அமலுக நபியே, நீங்கள் ஒருவேளை இணை வைத்தால் உங்களுடைய நல்லறங்கள் எல்லாம் அழிந்துவிடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முதல் வசனத்திலே ஷிர்க் வைக்கக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடையாது. இரண்டாவது இந்த வசனத்திலே, யார் ஷிர்க் வைக்கிறார்களோ அவர்கள் நிரந்தர நிரந்தர நிரந்தரமாக நரகத்திலே இருப்பார்கள், சொர்க்கம் தடை செய்யப்படும். மூன்றாவது இந்த வசனத்திலே, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்களின் நல்லறங்கள் எல்லாம் அழிந்துவிடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. நம்முடைய தொழுகை, நம்முடைய நோன்பு, நம்முடைய ஜகாத்து, நம்முடைய ஹஜ்ஜு, நம்முடைய சதக்கா, நம்முடைய எல்லா நல்லறங்களும் அல்லாஹ்விடத்தில் கூலி பெற வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எந்த நன்மையும், என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எந்த பாதிப்பும் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து மட்டுமே ஏற்படுகிறது என்ற தௌஹீத் என்ற நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது உறுதியாக நம்பிய நிலையிலே நம்முடைய ரூஹு பிரிய வேண்டும், உயிர் பிரிய வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் புரிவானாக. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.